கொஞ்சம் குழம்பு கூட குழம்பு போட வேற போ குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் உடல் வணக்கம் எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நான் ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்திருக்கிறேன் இப்போ நான் அங்கே நினைக்கிறேன்னு சொல்ல போனால் திருச்சியில் நிற்கிறேன் இப்போ சரியாக பசிச்சது ஆகையால் ஏதாவது சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பாடு கடையை தேடி போய் கொண்டிருக்கிறேன் அதையும் கொத்து தான் சாப்பிடணும்னு நான் நொட்டக்கால நினைக்கிறேன் ஏன்டா கனகாலம் கொத்து சாப்பிட்டு சந்தி கொண்டு போது அந்த சந்தியால் போவோம் இந்த ரோட்டாலேயே நாங்கள் போவோம் ஏதாவது கொத்து கடை இருந்தால் அங்கே போய் கொத்து சாப்பிட்டுட்டு வருவோம் என்ன போகிற பாதையில் ஒரு கடை ஒன்று கண்ணுக்கு தெரியுது அங்கே போய் கேட்டு பார்ப்போம் கொத்து இருக்கோம்னு சொல்லி ஓகே இந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம் கொத்து இருக்கானே ஓகே அண்ணாங்களை கொத்து போட போகிறார் போல சப்ஸ்கிரைப் 36 37 ஓ என்ன குழம்பு குடல் இது குடல் அங்கே இது குடல் ஈரல் இது தலக்கறி தலக்கறி இது சிக்கன் சிக்கன் ஓகே அதான் குடல் என்ன ஆமாம் இது குடல் இங்கே அதான் கொடுத்து ஓகே ஓகே சாப்பிடுவோமா என்ன இருக்குது இங்கே ஸ்பெஷல் இங்கே ஸ்பெஷல் வந்து பிரியாணி ஐட்டம் இருக்குது பிரியாணி மத்தியானமா இப்போயா இப்போ இருக்கும் மத்தியானம் ஆ இப்போ 12 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே அதான் பிரியாணி அங்கே இருக்குது என்ன அங்கே இருக்குது பிரியாணி பேருங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டனும் சிக்கனும் இருக்குது என்ன இப்போ ஸ்பெஷல் வந்து இப்போ 7 மணிக்கு மேலே தோசை ஊத்தாப்பம் தோசை ஊத்தாப்பம் அப்படி என்ன தோசை ஊத்தாப்பம் இப்போக்கு நமக்கு இந்த இதில் கொத்து பரோட்டா கொத்து பரோட்டா முட்டலாப்பா முட்டை வீச்சு அந்த இதில் சும்மா சாதா வீச்சு இருக்கு ஸ்பெஷல் ஐட்டம் போகிறோம் இப்போ நீங்கள் எப்படி கொத்து செய்து பார்த்துருப்பீங்க நாங்கள் இப்போ கொத்து சாப்பிட போகிறோம் முட்டை கொத்து மற்றது போன்லீஸ்ன்னு சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கிறது நாங்கள் டேஸ்ட் பார்த்து சொல்கிறோம் இப்போ சிக்கனுக்கில் பார்த்தீங்கன்னா எலும்பு இருக்காது கொத்து வந்துட்டுது இது குடல் கறி இதில் கொத்து கொத்து முட்டை கொத்து என்னடாப்பா ஓகே அப்புறமா சரி நாங்கள் சாப்பிட வந்து இருந்துட்டோம் பாருங்கள் கொத்து இருக்குது அருமையான கொத்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கான்னு சொல்லி இது முட்டை கொத்து தான் நல்லா சுட சுட இருக்குது இங்கே வேறு முட்டை கொத்து தெரியுதா சுடுவதுப்பா செம்மையாக இருக்குது கொத்து கொத்து படகு நீங்கள் பார்த்துருப்பீங்க குடுவில் ரொட்டியை வட்டி ஏற்கனவே வச்சுருப்பீங்க இங்கே பரோட்டாவை அப்படியே பிச்சு போட்டு அதுதான் கொத்து போடணும் மற்ற தக்காளியெல்லாம் போட்டிருக்கீங்க தக்காளி துண்டுலாம் வந்திருக்காரு தக்காளி துண்டு அருமை கொத்து நீங்கள் வந்தீங்கன்னா ரைவனி பாருங்க கொத்து உரைப்பு பார்த்தோட அதை விட அடிக்கடி வெங்காயம் கடி வருது வெங்காயம் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கீங்க இங்கே வேறு கையில் வெங்காயம் அடிக்கடி வருது ம் ரொம்ப பிள்ளை
முக்கியமாக வெங்காயம் தான் கூட வந்துருக்குது. வெங்காயம் கூட வந்தது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே சிக்கன் இருக்குது, எலும்பில்லாத சிக்கன். அதுக்கு வெங்காயம் கருவேப்பிலாம் போட்டு மற்றது மிளகு எல்லாம் போட்டு நல்லா பொடிச்சு தந்திருக்கணும். இனி வேறு நம்ம பெரிய சிக்கன் உண்டு சாப்பிட்டு பார்ப்போம். எலும்பில்லியோடு தான் எனக்கு எலும்பில்லை எலும்பில்லாம் தான் இருக்குது. கண்ணையும் சேர்த்து சாப்பிடுவோம். ஏன் தனித்தனியாக சொன்னாண்டா, இது ஒரு ரெசிபி, இது ஒரு ரெசிபி. இதே நாங்கள் சிக்கன் கொத்தா சொல்லியிருந்தால் தனியாக சிக்கன் கொத்து மட்டும் வந்திருக்கும். உங்களா பெரிய வியூ ஒன்று கிடச்சிருக்காது. அதுமா குழம்பு கூட குழம்போட வேறவோ குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். உடல் சொல்லி வேலை இல்லை, இது என்ன வித்தியாசமான சொல்லி ஒன்றை தருது. உடல் ஆனால் குடல் கறிக்கு குடல் வேறு, அதுமோ நான் குடல் கறி மட்டும்தான் பெறும். குடலோடு சேர்த்து நீங்கள் கறி வாங்கணும் கூட அது புரியும்பா காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா. வித்தியாசமான கொத்து சாப்பிட்ட அனுபவம் கிடைச்சிருக்கு. லாஸ்ட்டாக கொத்து சாப்பிட்டது நான் இலங்கையில் தான், அதுக்கு பிறகு இங்கே தான் கொத்து சாப்பிட்றேன். இலங்கைன்றா ஸ்ரீலங்கா, சில பேருக்கு இலங்கைன்றா தெரியும். அதாவது ஸ்ரீலங்கா நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். அருமையான சாப்பாடு நேற்று இங்கே அவ்வளோ ஊத்தாப்பம், தோசை, ஒனியன் தோசை அதெல்லாம் இருக்குதா. பட்டாயம் இந்த கடைக்கு வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்குது சாப்பாடு. அருமையான கொத்து ரெட்டி சாப்பிட்டு வந்துட்டேன். நாங்கள் இப்போ ரூமுக்குள்ளே போவோம் என்ன. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒருத்தில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். உங்கள் பவிஸ்டன், பாய்.